தேசிய தென்னிந்திய நதிநீர் இணைப்பு விவசாயிகள் சங்க தலைவர் ஐயா கண்ணுவுக்கும் தீவிரவாதி அப்சல் குருவுக்கும் தொடர்பிருப்பதாக பாஜக தேசிய செயலாளர் ஹெச் ராஜா கூறியிருப்பதற்கு ஐயா கண்ணு கடும் கண்டனத்தை தெரிவித்துள்ளார். வெளிமாநிலத்திலிருந்து வந்து இங்கு வாழ்ந்து கொண்டிருக்கும் ஹெச் ராஜா நரம்பில்லாத நாக்கால் வரம்பின்றி பேசுகிறார் என்றும் ஐயா கண்ணு கூறியுள்ளார். தமிழகம் இஸ்லாமிய பயங்கரவாதிகளின் புகலிடமாக தொட்டிலாக கிரேடலாக இருந்து கொண்டிருக்கிறது. அதனால் ஐயா கண்ணுவுக்கும் அப்சல் குரு குழுவுக்கும் என்ன தொடர்புங்கிறத மாநில முதலமைச்சர் உடனடியாக இன்வெஸ்டிகேட் பண்ணணும். தேவை ஏற்பட்டால் ஐயா கண்ணுவை கைது செய்து விசாரிக்க வேண்டிய முறைப்படி விசாரிக்கணும். இவர் வெளி மாநிலத்திலிருந்து இங்கே வருவார், இங்கே எதை வேணாலும் பேசுவார். தமிழ்நாட்டில் இருக்கவங்கெல்லாம் எல்லாம் இழிச்ச வாயன் காதில் பூ சுற்றிருக்காங்கன்னு நினைக்கிறார். சாது மிரண்டால் காடு கொள்ளாது என்ற ஒரு பழமொழி இருக்கிறது. மரியாதைக்குரிய ஐயா ஹெச் ராஜா அவர்கள் அளந்து பேச வேண்டும். அளவை மீறி பேசுவது அவருக்கு அழகல்ல, அவர் சார்ந்திருக்கின்ற இயக்கத்தையும் கெடுக்க பார்க்கிறார். இவரால் ஆட்கால தான் அந்த இயக்கமே கெடுதுப்பா. நாங்கள்லாம் வந்து பாரதிய கிசான் சங்கத்தில் இருக்கும்போது ரொம்ப யோக்கியம், நாங்கள்லாம் அதை விட்டு வெளியே வந்துட்டு அயோக்கியம் ஆயிடுவோம். என்ன யார் நாட்டில் அக்குறுமா? அதனால் இவ்வாறெல்லாம் தவறான செய்திகளை புனைந்து பேசுவதை கேவலமாக பேசுவதை நிறுத்தி கொள்ள வேண்டும். அப்படிதான் சொன்னார். நான் போய் 25 வருஷமாக அவங்க வீட்டில் படுத்திருந்தேன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? இவங்க வீட்டில் போய் நான் படுத்திருந்தா என்ன அர்த்தம் அதுக்கு? கேவலமாக பேசிக்கிட்டாரு.